மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ரொம்ப தள்ளி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிவு இல்லாத இந்தியா, வன்மொழி இல்லாத இளைஞர், இது ரெண்டுதான் இந்த நாட்டில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மாணவர்களுடைய குரல் நஷ்டப்படக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் மூஞ்சியில சிரிப்பு வர்றதை இப்பதான் பாக்குறேன். முதலிடத்தை அடைந்தது வந்து நான் சொல்ல பின்னால் தெரிஞ்சிருக்க யாரும் வாங்க போறாங்க. அவர் அது டிசர்வ் பண்ணிருக்க, ஏன்னா கமர்ஷியலா படம் பண்ணி நல்லா சம்பாதிக்க விட்டுட்டு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. ஆனா அவர் எடுத்திருக்கிறார்தான் அவர் ஃபீல், அவரோட பேஷன், நல்ல படங்கள் கொடுக்கணும் எண்ணம் அவருக்கு இருந்திருந்து. இப்போ ஜெயந்தன் சார் சொன்னார் எல்லாருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கலாங்க, அதுவே எப்படி இருந்து தங்கராஜா பிடிச்சிட்டு. இப்ப நான் இங்க ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன், ஒரு சிறந்த நடிகர் நடிகை அப்படிலாம் கொடுத்தா கூட அவங்களும் கொஞ்சம் ஏதாவது யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேஷ் கொடுத்தேன், ஒரு அவார்ட் கொடுத்தலாம், ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நல்லா நடிக்கிற தரிசனம் கொடுக்க முடியாம போயிடுச்சு, மஞ்சு வாரி இருக்கலாம், அதனால அந்த வருத்தம் இருக்குது. ஆனா அப்படி கொடுத்துருந்தா கூட சிறந்த நடிகை நடிகர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் டைலாக்கு எல்லாம் கொடுத்தாலும் ஒரு பாட்டு ஒரே பாட்டு எவ்வளவு நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் வந்து அதுல வெளி மாநிலங்கள்ல பரிசு பெற்றிருந்தாலும் நம்மளுடைய நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல பரிசு வாங்கறது போல ஒரு சந்தோஷம் கிடையாது. அவர் நினைச்சதை நீங்க சாதிச்சிட்டாரு, திருப்பாரு. இந்த பெருமையான விருது கைத்தட்டி ஆரவாரம் செஞ்ச உங்க எல்லாருக்கும் தான் சமர்ப்பணம் பண்றதுனால. ஆனா அதை மேடையில வந்து வாங்கும்போது இந்த படத்துல வந்து நான் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சோலோ ஆக்டர் பண்ணியிருந்தா கூட, இதுக்கு பின்னணியில் வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. இசையமைப்பாளர் சத்திய அவர்களை மேடைக்கு கோரும்படி அழைக்கிறேன். இந்த படத்தோட இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு கோரும்படி அழைக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து விருது தான் நம்மளுடைய குறி. இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னுடைய அடுத்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அதுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அமெரிக்காவிலேருந்து கால்கதில் என்னுடைய நண்பர் வந்திருக்காரு, அவரையும் மேடையில் கழித்து இந்த மகிழ்ச்சியை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ராமன் சார் வந்து ரெண்டு ஆஸ்கார் வாங்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சதோ அந்த மாதிரி இந்த ரெண்டு விருது உண்மையிலேயே வந்து ஆஸ்காரை விட இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா மனபாலம் சொன்ன மாதிரி நம்ம தாய் வீட்டில் கிடைக்கிற பெருமை சந்தோஷங்கிறது அதுக்கு ஈடுகளையே தெரியாது. இந்த பரிசுக்கு காரணமான இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடத்திட்டு இருக்க திரு தங்கராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பலத்த அவருடைய வயது 80. 80 என்பது ஏறிச்சு நிற்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து நின்றுட்டே தான் இருப்பார், உட்காரவே மாட்டார். அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். திரு கண்ணன் அவர்களுக்கும் அந்த கமிட்டியை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த ஜூரிஸ் திரு பிரம்மா அவர்களுக்கும், திரு ஜெயந்தன் அவர்களுக்கும், நண்பர் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நாசர் சார் வந்து நமக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர், அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த மேடையோட ரொம்ப ஒரு அற்புதம் கமலா அம்மா அவங்க மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க, அவருக்கு என்னுடைய நன்றி. டக்குனு பேர் வாயில் நுழையில அந்த பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. நிஜமாகவே நான் சும்மா பேருக்காக அந்த மாதிரிலாம் சொல்லேன், நிஜமாகவே இந்த விருது நாணய இயக்குநர்களுக்கான ஒரு விருதாக தான் நான் இதை பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய இயக்குநர்கள் நிறைய திறமையை வச்சுக்கிட்டு ஒரு சரியான தயாரிப்பாளர் கிடைக்காம அல்லது பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பேன். நான் சினிமாவில் வந்து 30 வருஷமாச்சு,
நிறைய சாதனைகள். நேற்று நைட்டு என்ன பண்ண முடியும் முக்கியம் இன்னைக்கு லெவன்த் அண்ட் ஷோ ஓடிச்சா இல்லையாங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வெற்றி அல்லது ஒரு இயக்குனரோட வெற்றியா இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னு போது இல்லை, எனக்குனாலே என்ன பண்ணிக்கலாம், அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்டாயம். அந்த சூழ்நிலை ஒரே ஒரு ஹால் ஒரு ஆள் இதை வச்சுட்டு ஒரு கதை பண்ண முடியுமா? இப்படி கதை பண்ணா மிஸ்டர் மனோபாலா சொன்ன மாதிரி, ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் மீறி கீதையில சொன்ன மாதிரி எங்கிருந்து இங்க வந்ததோ அது எல்லாம் எனக்கு இங்கே கிடைச்சதுதான், இந்த சினிமாவில் கிடைச்சதுதான். அதனால ஒரு நாலு படத்தை நடிச்சு அதுல கிடைக்கிற படத்துல இந்த மாதிரி ஒத்த சேர்ப்பு மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறது, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஸோ அவ்வளவுதான், இந்த வெற்றிக்கு அப்புறமேல தொடர்ந்து அடுத்த வருஷமும் இதே மாதிரியான ஒரு வெற்றியை அடைக்கிறதுக்கு நான் இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுவேன். ரொம்ப பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிவினை இல்லாத இந்தியா, வன்மொழி இல்லாத இதயம், இது ரெண்டுதான் இப்ப இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மாணவர்களுடைய குரல் நசுக்கப்படக்கூடாது என்பதை காதலோடு கேட்கக்கூடாது. நன்றி பார்த்துக்கோ. இதுக்காவது இந்த ஆட்சி எந்த இடைஞ்சல் இல்லாம கண்ணியாகணும். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.